இன்றைய தராவீஹில் அதற்கவர்கள் இன்சான திவாலிகேகி என்றானா, அவர்கள் ஓதிய ஒரு ஆயத்தின் பகுதி இன்சான திவாலிகேகி என்றானா, நாம் மனிதனுக்கு அவனது பெற்றோரிடத்தை நல்ல விதத்தில் நடந்து கொள்ளும்படி நாம் அவனுக்கு வசிய செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ்விடத்தான சொல்வான். பெற்றவர்களுக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்வது மிக முக்கியம். இதற்கு நேர் மாற்றமாக பெற்றவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளாத இருக்கும் பட்சத்தில், அவர்களை கொடுமைப்படுத்தும் பட்சத்தில், அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளும் பட்சத்தில், அது பெரும் பாவங்களில் ஒன்றாக இஸ்லாத்தில் மார்க்கத்தில் அணிக்கப்படுகிறது. எப்படி மது அருந்துவது பெரிய பாவமோ, விபச்சாரம் பெரிய பாவமோ, குப்ரு பெரிய பாவமோ, அதுபோல ஒரு பெற்றோரின் மனவேதனைப்படும்படி அவர்களை சந்தோஷப்படுத்தாமல் இருப்பது, அவர்களுக்கு சிரமம் தருவது, அவர்களை ஒதுக்கி வைப்பது, இது பெரும் பாவங்களில் ஒன்றாக மார்க்கத்தில் கணிக்கப்படுகிறது. அப்துல்லா பின் உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களிடம் இருக்கிறார்கள். ஒரு சஹாபி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், நான் ஜிஹாதுக்கு வர வேண்டும், நான் போர்க்களத்திற்கு வர வேண்டும், மார்க்கத்திற்காக நான் ஜிஹாதுக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஹஜ்ஜு அபவாக்க, உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் போருக்கு ஆட்கள் எவ்வளவு முக்கியம், ஆரம்ப காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களை ஈமான் கொண்டவர்கள் எவ்வளவு குறைவாக இருந்தார்கள், எதிரிகள் எவ்வளவு பன்மடங்காக இருந்தார்கள், எப்படி ஜிஹாதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில ஒருவர் தானாக வந்து ஒரு இளைஞன் நான் ஜிஹாதுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், ஹஜ்ஜு அபவாக்க, உன்னை பெற்றவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். கால நாம் மாமயார சொல்லலாம் என்று சொன்னதும் ஃபஸீஹிமா ஃபஜாஹித், முதல்ல அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணுமோ அதை செய்வோம், அங்க போய் ஜிஹாத் செய், ஜிஹாத் செய்யா சண்டை போடுன்னு அர்த்தம் இல்ல, பாருங்க ரசூலுல்லாஹே சொல்லிட்டாங்க, அத்தாட்டை அம்மாட்ட போய் ஜிஹாத் செய்யு சொல்லிருக்காங்க, அதனால வாழ்க்கு பேர வேண்டியதா ஜாகிதா முயற்சி பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்ய, அவர்கள் நல்லது செய்கிறதன் மூலமாக நீ ஜிஹாதுடைய பலனை அனுபவிக்கலாம். ஒருவேளை இந்த சஹாபி குறித்து ஸல்லல்லாஹு தெரிஞ்சிருப்பாங்க, இவர் அத்தா அம்மாவெல்லாம் அவங்க கவனிக்கிறது இல்லை, இவர் பாட்டுல ஆள் உண்டு இவர் உண்டு இருக்கிறாரு, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை விட உன்னை பொறுத்தவரை நீ அத்தா அம்மாவை பாத்துக்கிறது தான் பெஸ்ட், அதனால ஜிஹாதை விட பெசாம அத்தா அம்மாவை பார்த்து சும்மா இருந்தா போதும், மற்றவெல்லாம் தேவை இல்லை, உள்ளதுக்கெல்லாம் போக வேணாம், ஏன் சும்மா ஜிஹாதுக்கே வேணான்னு சொல்லிட்டாங்க, எதுக்கு சொல்லிட்டு அத்தா அம்மாவை பார்த்துக்கிட்டா போதும் அப்படி நினைச்சிடக்கூடாது, எது கடமையோ அதை நிறைவேற்றணும். அது போக நசீலான வணக்கங்களை விட பெற்றவர்களுக்கு அடிபணிவது, அவர்களுக்கு எதுமத்து செய்வது முக்கியம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். பல இடங்களில் அல்லாஹ் ஜல்லாஹு அலைஹி குர்ஆனில் பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது குறித்து கிட்டத்தட்ட 7-8 இடங்களில் அல்லாஹ் ஜல்லாஹு அலைஹி இது சம்பந்தமாக சொல்கிறார். ஜெய்துபன் அலி ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நௌ அலிமல்லாஹு ஷைஅன் மினல் குஃபூகி அதுனா உஃபின், ஒரு இடத்துல அல்லாஹ் ரசானகு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புக்க அல்லாஹ் தஆபுது இல்லா இயா வபில் வாலிதெயின் இஹ்சானா இம்மா யபுலுஹன்ன இன்னகல் கிபர, உங்களிடத்தில் இருக்கும் போது அவர்கள் வயதானவர்களாக இருந்தால், அல்லது உலா உக்கிலாகுமா ரெண்டுல ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேருமோ வயசானவர்களாக இருந்தால் பலா தப்புல்லகுமா உஃபின் போனி உஃபென்று கூட சொல்லக்கூடாது, சி முகம் துளிக்க கூடாதுன்னு அர்த்தம், முகத்தொலிக்க கூடாது, பல உப்பு பல தப்புள்ளகுமா உப்பி சி என்று கூட சொல்லக்கூடாது, முகம் சொலிக்க கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வார்த்தையை வச்சு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லவ் அலிமல்லாஹு ஷைஅன் மினல் குஃபூகி அதுனா உப்பி, அதை விட உப்பு என்கிற வார்த்தையை விட ஒரு குறைந்தபட்ச வார்த்தை ஒன்று இருந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை சொல்லி இருப்பாங்க, அப்படியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். சும்மா அத்தா அவங்களுக்கு வேற வேலை இல்ல எவ்வளவு சொல்லணும்ல அப்படின்னு ஒரு முகம் சுழிச்சு அவாய்ட் பண்றது. அத்தா அம்மா ஒரு விஷயம் சொல்லும் போது
அந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்றதுதான் உப்பு. அவாய்ட் பண்றதே கூடாது அப்படின்னா ஓபனா திட்டுறது, ஓபனா வாய் தொடர்ந்து பேசுறது. அப்ப இது எவ்வளவு சொல்லலா சொல்றாங்க, இந்த முகம் சுழிப்பை விட குறைவான ஒண்ணு இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு அதையும் செய்யக்கூடாது என்று தடுத்திருப்பான். அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் மாறு செய்யக்கூடியவன், அத்தா அம்மாவை ஒழுங்காக கவனிக்காதவன், அவன் எவ்வளவு விரும்புகிறானோ அவள் செய்யட்டும், எத்தனை ஹஜ் வேணாலும் செய்யட்டும், எத்தனை உம்ரா வேணாலும் செய்யட்டும், எவ்வளவு வேணாலும் தலைகீழ் நின்று தொழுவட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், பல எதுகுழல் சென்னா அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் மாறு செஞ்சுட்டு அத்தா அம்மா சொல்லு கேட்காம அவங்களுடைய மனம் கோணும்படி நடந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம இவன் எவ்வளவுதானோ அல்லாஹ் தலைகீழ நின்று வழங்கினாலும் பல எதுகுழல் சென்னா அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. அதே சமயத்தில் அத்தா அம்மாவுக்கு நல்லது செய்யக்கூடியவன் இருக்கிறான்ல, அவன் எவ்வளவு நல்லவைகள் செய்கிறான், நல்லது செய்கிறான், ஆனாலும் சின்ன 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 பாவங்கள் செய்தால் பல எதுகொள்ளார் அவன் நரகத்துக்குள்ள போகமாட்டான். அல்லா அத்தா அம்மாவுக்கு செய்த சிறுமத்தின் பறக்கத்தால் அவனுடைய சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அவனை சொர்க்கவாதி ஆகிடுவானே தவிர பல எதுகொள்ளார் அவனை நரகத்துக்குள் நுழைவிக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். எல்லா விதமான விஷயங்களும் எல்லா வேதங்களும் உணர்த்திய ஒன்று, எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒன்று அத்தா அம்மா உயர்ந்தவங்க. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் யார் யார கரெக்டா எங்கெங்க வைக்கணுமோ அங்க வைக்கும், மற்றவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் மேல தூக்கிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஈசா அலை இஸ்லாம் நதியை போய் இறைவன் கடவுள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தமிழர்களை பொறுத்தவரை மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்தோட மேல அல்லாவுக்கு மேல அத்தா அம்மா தான், அத்தா அம்மா தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் குரு, ஏதோ டீச்சர் சொல்லியிருப்பார்ல, அப்புறமா டீச்சரு, அவர் தான் நமக்கு மூணாவது தெய்வம், நாலாவது தான் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க்கம் அப்படி சொல்லாது, ஃபர்ஸ்ட் அல்லா தான், ரெண்டாவது ரசூல் தான், மூணாவது அத்தா அம்மா தான், மூணாவது ஸ்தானம் அத்தா அம்மாவுக்கு உண்டு. அதனாலதான் அத்தா அம்மா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மீறி ஒன்ன சொன்னா செய்யக்கூடாது. அத்தா அம்மா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மீறி பாவமான காரியத்துக்கு செய்ய சொன்னா செய்யக்கூடாது. மகன் பின்ன அடுத்து இணங்கணும் என்பது தேவையில்லை, அது இல்லாம அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு பதிலாக மூன்று விஷயங்களை அதிகமாக இணைத்து சொல்றான். அதிகமான இடங்கள்ல தொழுகையை பேசும் போதெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், வாசு சதா ஜகாத்தையும் கொடுத்து வாருங்க, தொழுகைக்கும் ஜகாத்தையும் இணைத்து பேசுவான். அல்லாவுக்கும் வழிபடுங்கள், அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், அல்லாஹ் சொல்றதையும் கேட்டு நடங்க, அல்லாவுடைய ரசூல் சொல்றதையும் கேட்டு நடங்கள். இப்படி ரசூல் இந்த ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். மூணாவதாக அதிகமான இடங்களில் அல்லாஹ் இணைத்துக் கொள்கிற வார்த்தை அனிஷ்குர் லீ வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். அதிகமான இடங்கள்ல எங்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் அதிகபட்சமாக உங்களது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் அப்படிங்கிறான். இந்த உலகத்துல பிரச்சனை அல்லாஹ், ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ், எல்லா விதமான இதையும் தருபவன் அல்லாஹ் அனுபவித்தாரா, அப்ப அவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கிளப்பப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அதே அளவுக்கு அத்தா அம்மாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. உன்னை பெற்றெடுத்துல, உன்னை வளர்த்ததுல, உன்னை பெரிய ஆளா கொண்டு வந்ததுல பெரும் பங்கு அவர்களுக்கு உண்டு, எனவே அவர்கள் நன்றிக்குரியவர்கள், அவர்களுக்கு நன்றிக்குரியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி, ஒருவன் அத்தா அம்மாவனுடைய லானத்துக்கு சாபத்துக்கு ஆளானாள், அத்தா அம்மாவனுடைய சாபத்துக்கு ஒருவன் ஆளாயிட்டான், அவங்களுடைய துஆவை வாங்கல, அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டான், அதன் மூலமாக அவங்க அதிகபட்சம் எந்த அத்தா அம்மா அவ்வளவு சீக்கிரம் திட்டமாட்டாரு, அருகே சொல்றது ஆனா செத்துனா பழிச்சிடும். எந்த விதமான திரையும் இல்லாமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களில் ஒன்று பெற்றவங்க தாம் பிள்ளைக்காக செய்கிற துஆ.
என்று சொல்லலாம் சொல்லுவாங்க. பெற்றவங்க தாம் பிள்ளைக்காக செய்கிற துஆக அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறான், அங்கீகரித்துக் கொள்கிறார். அதனாலதான் பிள்ளைகளை திட்டும் போது கூட வார்த்தை யோசிச்சு நாம என்ன திட்டோம் யோசிச்சு திட்டமே தவிர கண்ட கண்ட வார்த்தைகளால திட்டக்கூடாது. நம்ம பிள்ளைய நம்ம திட்டுறதே அசிங்கசியமா திட்டுவோம், அசிங்கசியமா பேசுவோம், பேசக்கூடாது. அறிவு கட்டவன நீதேவி அப்படிப்பட்டவன எல்லாம் விளங்குவையா ஒண்ணுமே நாம போயிடுவேன் சொல்லக்கூடாது. எந்த நேரத்துல மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லி எப்ப படிக்கணும்னு தெரியாது. அப்புறம் வீணா போன பின்னாடி யாரு அழுவா, நாமதான் உங்க அழுவோம். ஐயோ என் பிள்ளை எப்படி போயிட்டானே அப்படின்னு கஷ்டப்படுறது யாரு, நாம. அவன் கஷ்டமா படுறதுக்கு யார் காரணம், நாம. தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செய்தாலும் சரி சில சமயங்களில் பெற்றவர்களுடைய லானாவுக்கு பெற்றவர்களுடைய சாபத்துக்கு ஆளான பிள்ளைகள் தபுத்தரு தபுத்தபை அமல், அவன் எவ்வளவு பெரும் பெரும் அமல்கள் செய்தாலும் அதுவெல்லாம் வீணானது. இளவியலாகி வசூலாகி செல்லவாக்குடைய யோசனை அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமின் அக்பரின் தம்பி ஐயோ சுந்தர்றது வாலிகை செல்லதாலேசன் சகாபாக்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் செய்கிற தவறுகளில் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா அவன் தன் பெற்றவர்களை திட்டுவது, பெற்றவங்களை திட்டுறது. அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க செல்லதாலேசன் அவங்கள்ட்ட, வாலிதேகி யார சொல்லா, தன்னுடைய பெற்றோர்களை போய் ஒரு பிள்ளை எப்படி திட்டுவான், அவன் அத்தாவை போய் அம்மாவை அவனே திட்டுவானா, நாம அவங்களதான் சொல்றோம். ஜாபிலியா காலத்துல வாழ்ந்தவங்க அந்த சகாபாக்கள் யாரு, ஒண்ணும் தெரியாம வாழ்ந்தவங்க, அறிவு கட்டவங்க, அப்படி இருந்தவங்களதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள் அறிவு கட்டத்தனமாக இருந்தார்கள் பேசணும் இல்ல, அந்த மக்கள் தான் என்ன கேக்குறாங்க, ஒரு அத்தா அம்மாவை போய் புள்ள திட்டுவானா அப்படின்னு கேக்குறாங்க. நாமளா இருந்தா கண்டிப்பா கேட்க மாட்டோம், பாத்துக்கிட்டு இருக்கமே எத்தனையோ பிள்ளைங்க பாக்கத்தானே செய்யறோம். ஒவ்வொரு நாளும் அத்தாவை அம்மாவை என்ன வார்த்தை எல்லாம் கேக்குறாங்க, என்ன காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தை எல்லாம் கேக்குறானா இல்லையா புள்ள பாக்குறாங்க. அப்படி கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், யசுபு அன்னர் ரஜுல யசுபு அபாஹு யசுபு உம்மஹு, ஒருத்தன் இன்னொருத்தனுடைய அத்தா அம்மாவை திட்டுவான், இவன் அவன் அவங்க அத்தா அம்மாவை திட்டுவான், அத்தா அம்மாவை திட்டு அவன் என்ன செய்வான் சும்மாவா இருப்பான், இவங்க அத்தா அம்மாவை திட்டுவான். இப்ப இவங்க அத்தா அம்மா திட்டப்படுறதுக்கு யார் காரணம், இவன் தான். ஏன் இவன் அவங்க அத்தா அம்மாவை திட்டினதுதான் அவன் இவங்க அத்தா அம்மாவை திட்டினான். அப்ப இவங்க அத்தா அம்மா திட்டுறதுக்கு இவன் காரணமா இருக்கிறது தான் இவன் அத்தா அம்மாவை திட்ட மாதிரி என்று சொல்லுவாரு சொல்லி இதையே அக்பர் தன்புன்னு சொல்றாங்க. இது பெரும் பாவம், பாவங்களிலேயே இது பெரும் பாவம் சொன்னா. அப்ப நேரடியாவே ஒரு புள்ள அத்தாவையும் அம்மாவையும் திட்டக்கூடிய திட்டுகள் எவ்வளவு பெரிய எவ்வளவு மோசமானது என்பதை நாம யோசித்து பார்க்கணும். அதே போல நான் ஏற்கனவே பல இதுல சொல்லியிருக்கேன், ஆனாலும் ரொம்ப படிப்பினை தரக்கூடிய ஒரு சம்பவம் இது, மறக்கவே கூடாது. இந்த சம்பவம் மட்டும் ஞாபகத்துல இருந்தா அத்தா அம்மா இருக்க மனசு வரவே வராது. அல்ஹமா ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு சஹாபி, அவருடைய கடைசி நேரம் அவருடைய மரண தருவாய் சக்கராத்துடைய வேதனையில அல்ஹமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார் சஹாபி. அப்ப அவருடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி சொல்லி விடுறாரு, யா ரசூலல்லாஹ் அல்ஹமா சக்கராத்துடைய வேதனையில இருக்கிறாரு அப்படின்னு செய்தி சொல்லி விட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா சல்மான் ரலியல்லாஹு தஆலா அம்மார் ரலியல்லாஹு தஆலா நான்கு சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார், போங்க அல்கமா சக்கராத் இருக்கிறாரா போய் கலிமா சொல்லி கொடுங்க போங்க அப்படின்னு சொல்லி நாலு சஹாபாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார். இவங்க நாலு பேர் வந்தாங்க, வந்து அல்கமா சக்கராத்துடைய ஆலயத்தில் இருக்கிறார். இவங்க தல்கீன் சொல்லி கொடுக்கிறாங்க, பக்கத்துல இருந்து ஓதோ அஸ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சத்தமா ஓத 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 அவர் அதை கேட்டு அவரும் ஓதுவார் தாயிலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். இப்படி தல்கீன் சொல்லி கொடுக்கணும். என்ன நாலு சஹாபாக்கள் சொல்லி கொடுக்கறாங்க, ஆனா அவருடைய வாயில கலிமாவே வரல. யார் அவரு, சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால கண்டு ஈமான் கொண்டவர். சஹாபிக்கு கடைசி நேரத்துல கலிமா வர மாட்டாங்க. உடனே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாரு. ஓடி வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாங்க எவ்வளவோ தலக்கின்னு சொல்லி கொடுத்து பாக்குறோம், ஆனா அவருக்கு கலிமா வரல அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அல்லஹு அல்லஹு அபவாகி, அவருக்கு அத்தா அம்மா இருக்கிறாங்களா, அவருக்கு அத்தா அம்மா இருக்காங்களா, அவங்க அத்தா இறந்துட்டாரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா ரொம்ப வயதானவங்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க தனியா வாழ்றாங்க, இவர் தனியா இவருடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இவங்க தனியா இருக்காங்க,
அவங்க அம்மா அப்பாவும் தனியா வயசானவங்க தனியா வீட்டுல தனியா கஷ்டப்பட்டு தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்லவாதுன்னு சொன்னாங்க. அந்த தாயிட்ட போங்க, போய் முடிஞ்சா அந்த அம்மாவை கூட்டுவாங்க, இல்லன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க, நான் அவங்கள்ட்ட வர்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லி விட்டாங்க. இவங்க போய் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு செல்லவாடைய செல்லம் உங்களை பாக்கணும்னு விருப்பப்படுறாங்க, நீங்க வர்றீங்களா அல்லது ரசூலுல்லா உங்களை வந்து பாக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அதுன்னு அந்த அம்மா ரசூலுல்லா எங்கிட்ட வர்றது அல்ல சொன்னதே பெரிய விஷயம், நான் ரசூலுல்லாவை பார்க்க வர்றேன் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு வயசான நிலைமையிலையும் அந்த அம்மா அதிகள் நான் செல்லவாங்களை பார்க்க வந்தாங்க ரசூலுல்லாட்ட வந்தாங்க. ரசூலுல்லாட்ட வந்த உடனே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாங்க, அம்மா நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு நீங்க பொய் சொல்லாம பதில் சொல்லணும், நீங்க பொய் சொன்னா வகி இறங்கிட்டு எனக்கு அல்லாஹ் எனக்கு உடனடியே என்ன செஞ்சிருவான் அறிவிச்சு தந்துருவான் இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நான் கேட்கறதுக்கு உண்மையை சொன்ன கைப்ப காண ஆளும் அல்பமா, உங்க மகன் அல்பமா இருக்காருல்ல அவரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்க. எந்த தாய் தான் தான் பிள்ளைய குறை சொல்லுவா, காக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி மகள இல்லையா, தான் பிள்ளைய எந்த தாயும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால இந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, யார சொல்லா ஆனா இசல்லி கதா எத்தூணுக்கதா உக்கான எத்தசப்தக்கும் ஜும்லத்தின் மினத்தரா மாயதிரீக்கம் வசனுகா ஒமா அதுகா அர்த்தம் என் பிள்ளைய பத்தியா கேக்குறீங்க, அல்கமாவை பத்தியா கேக்குறீங்க, அல்லா அவர் அவ்வளோ தொழுது தொழுவாரு, அவ்வளோ காலங்கள் நோம்பு 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 அப்படிங்கிற நோம்பு வைப்பாரு, எவ்வளவு நல்ல மனிதர் செய்வாரு, அவ்வளவு தான தர்மங்கள் கொடுப்பாரு, எவ்வளவு கொடுப்பாருன்னு கூட நமக்கு தெரியாது, அவ்வளோ அதிகமாக எண்ணிக்கையில் படாத அளவுக்கு இத்தனை தர்மங்கள் செய்வாரு என்று அந்த அம்மா தான் பிள்ளைய பத்தி பெருமையா அவர் என்னென்ன செய்யறாரோ அது சத்தியம்தான் உண்மைதான், இதெல்லாம் அவர் செய்யாம இல்லை, இதெல்லாம் அவர் செய்யறாரு. இந்த விஷயத்த அந்த அம்மா சொல்றாங்க, சொன்னவுடன் செல்லவாலிசன் கேட்டாங்க, நான் இதை கேட்கல, அவர் தொழுகிறாரா நோன்பு வச்சாரா சக்காத்து கொடுத்தாரா சரக்காத்து இதை பத்தி நான் கேட்கல, அவர் உங்கள்கிட்ட எப்படி நடந்துகிறாருன்னு கேட்டேன், உங்க விஷயத்துல தாயிட்ட அவர் எப்படி நடந்துகிறாருன்னு நான் கேட்டேன். அப்ப அந்த தாய் சொன்னாங்க, யார் சொல்லா செல்லவாகுடைய செல்லம் இனி அலை இங்கே சாப்பிட்டு வாதிதா, எனக்கு அவன் மேல கொஞ்சம் கோபம் உண்டு, நான் அவன் மேல கோபமா தான் இருக்கேன், கொல்லிமதாதி செல்லலாசம் உடல எதனால கோபம், ஏன் மகன் மேல கோபமா இருக்கீங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, கிட்டத்தட்ட பல குடும்பங்கள்ல இன்னைக்கு நடக்கிற விஷயம் தான் இந்த விஷயத்த அந்த தாய் சொல்றாங்க, காண யுக்திரு இம்ரஅத்தஹு அலஜ்யீனி, கல்யாணம் முடியற வரைக்கும் நல்லா தான் இருந்தோம், நான் என்ன சொன்னனோ கேட்டுக்குவான், நான் என்ன சொல்றேனோ அப்படித்தான் இருப்போம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் புள்ள அவ்வளோ தங்கமான புள்ள நல்ல புள்ள, என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தனோ அன்னையில இருந்து கொண்டாடி கூட சேர்ந்துட்டு அவன் என்ன சொல்றாலோ அதைத்தான் நம்புறானே தவிர நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறான், என்ன புறக்கணிக்கிறான், என்னுடைய வார்த்தைகளை கூட கேட்கறது இல்லை, அவதான் எல்லாம் அவன் கடைசியில் எந்த அளவுக்கு என்ன குழந்தை வச்சுட்டான்னா என்ன தனி கொடுத்து வச்சிருக்கான், நான் தனியா தான் இருக்கேன், எனக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, நான் தனியா வாழ்றேன் அவன் தனியா வாழ்றான், என் புள்ள எல்லா விதத்திலையும் நல்ல புள்ளதான், எல்லா அமல்களும் அவன் இருக்கு எல்லாம் செய்யறான், ஆனா என்னை பொறுத்தவரை தாயை பொறுத்தவரை அவன் அவனுடைய பொண்டாட்டிய ரொம்ப மிகைப்படுத்துவான், மனைவியினுடைய சொல்ல கேட்பான், அவசரப்படியே நடப்பான், என்ன வந்து டீல்ல விட்டுருவாரு அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தாயினுடைய கோபம் தான் அவருடைய நாவில் கடைசி நேரத்தில் சஹாதத் கலிமா வருவதை தடுத்திருக்கிறது. இந்த அம்மாவுடைய கோபம் தாயினுடைய கோபம் கடைசி நேரத்துல கலிமா வருவதை தடுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்கிட்ட சொன்னாங்க, அவர்களை மன்னிச்சிருங்க, அவருடைய சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாரு, சக்கரத்துல இருக்கிறாரு, அவர் மூத்தாவது சர்மத்துல இருக்கிறாரு, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. யார சொல்லலாம் ஈஸியா சொல்லிருக்கீங்க மன்னிச்சிருங்க, எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா மனசுல, எல்லாரும் அப்படிதான் இது செய்யறது ஈஸி, நம்ம ஈஸியா வந்து நசிய செஞ்சிருவோம் விடுங்க பாவம் அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனா விடுறவனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் வழி தெரியும், அது எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கு தெரியுமா, இவ்வளவு காலகட்டத்துல எப்படி யார சொல்லலாம் என்னால மன்னிக்க முடியும், அல்ல அவனை மன்னிப்பான், மனசு வராது நரகத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் அவனை மன்னிப்பான், ஆனா நீ நான் எப்படி மன்னிக்கிறது இப்படி சொன்னாங்க. அப்ப செல்லலாருக்கு சொன்னாங்க அந்த சஹாபிகள்ட்ட, பெரிய குண்டமா ஒரு இதை தோண்டுங்க, குழியை தோண்டுங்க, அதுல பயங்கரமா நெருப்பு மூட்டுங்க,
நெருப்பை மூட்டி அந்த அழுத்தமாக உயிரோடு கூட்டிட்டு வந்து உள்ள போட்டுருங்க சொல்லுறாங்க. இவர் ரேஸ்ட், இவர் வாயில களிமா சாதத்துக்கு வராது. எப்ப தாயினுடைய கோபத்தோட இவர் போறாரோ கண்டிப்பா இவர் தொடுக்கத்துக்கும் போக முடியாது. நரகவாதி தான், ஒரு நரகவாதி மேல போய் போனா என்ன, கீழே வந்து போனா அவர் உயிர் வாழ்றது வேஸ்ட். அவரை தூக்கிட்டு வந்து இதுல போடுங்க, இந்த நெருப்பை உருவாக்கி நெருப்புல போடுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த தாய் ஓடு உப்பாரு வச்சு அழக ஆரம்பிச்சா. அரசுதான் என்ன வார்த்தை சொன்னீங்க, என் பிள்ளைய தூக்கி இதுல போட்டுருவீங்களா, நெருப்புல போட்டுருவீங்களா? ஆமாமா, நீ உன் பிள்ளைய மன்னிக்கலன்னா அல்லாஹ் இதை விட கொடூரமான நரகத்தை தூக்கி போடப்படா, அதுக்கு இது எவ்வளவு பெஸ்ட், இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. யா அல்லாஹ், என் புள்ள மேல ஒரு கஷ்டப்படுறத என்னால பொறுக்க முடியாது, நான் அவனை மன்னிக்கிறேன், நான் அழுத்தமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு தாய் சொன்ன உடனே சொல்லுவாங்க. போங்க இப்ப போய் சகாதத்தின் சொல்லிக் கொடுக்க அவங்க திரும்பாங்க. அதன் விழாவதி அல்லாஹ் ஓடோடி வருவாரு. அழுத்தமாக வீட்டுக்குள் காலடி எடுத்து வைப்பார். அழுத்தமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லுவாரு. அவருடைய ரூஹு தெரியும் ரலியல்லாஹு தஆலா. அல்கமா ரலியல்லாஹு தஆலா நல்லவராகவே சொர்க்கவாதியாகவே அவர் மரணிக்கிறார். ஆனால் அவர் மரணிக்க காரணமாக இருந்தது அந்த தாயினுடைய மன்னிப்பு. அந்த தாயினுடைய மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் நரகவாதி. அவருடைய அமல் எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் அல்கமா அவர்களுடைய ஜனாதா தொலைவச்சு அவங்களை கொண்டு அடக்கம் செய்து விட்ட பிறகு அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், பாதுகாப்பானாக எவனொருவன் தன் தாயை விட தன் மனைவியை சிறப்புப்படுத்துவானோ, தன் தாயை விட தன்னுடைய மனைவியை சிறப்புப்படுத்துவானோ கண்ணியப்படுத்துவானோ அலைகில் அனுப்புவா, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். லா யக்மலு மினஹு சர்ஃபுன் வலா அஸ்லுன். அல்லாஹ் ஜல்லானஹு வதஆலா அந்த மனிதனிடமிருந்து எந்த பரதான வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த நபீலான வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய பதுவாவுக்கு இருவு அவங்களுடைய கோபத்திற்கு ஆளான பிள்ளைகளால் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, நாளை மறுமையிலேயும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்று சொன்னார்கள் தம்மணியாயின் மசூதுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த அளவுக்கு பெற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய உயிரை கொடுத்து நம்மளை வெளியில தருவது நம்முடைய தாய். சிற தவம் பிரசவம் பிற தவம் இன்னொரு செத்து பிழைக்கிறா, நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்முடைய தாய் செத்து பிழைக்கிற ஒரு கண்டிஷன், ஒரு கஷ்டத்தை ஒரு தாய் சமக்கிறா. ஒரு தகப்பன் வெளியில தந்ததுலேருந்து தான் தோல்ந்து சமக்கிறா, எவ்வளவு தேவையோ தான் பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பார்த்து 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 செய்யலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துல அத்தா பிடிக்காம போயிடுறாரு, அம்மா பிடிக்காதவங்களை போயிடுறாங்க, நவுதுபில்லா எந்த காரணமும் சொல்ல முடியாது அத்தாவும் அம்மாவும் பிடிக்கலன்றது. இன்னும் சொல்ல போனா அறிஞர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்ல, நீங்க காஃபிரா இருந்து இஸ்லாத்துக்கு வர்றீங்க, கலிமாவை ஏத்துக்கிட்டீங்க, மார்க்கத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுடைய மார்க்கத்துக்கு வந்தவருடைய பெற்றவங்க அத்தாவும் அம்மாவும் காஃபிராவே இருக்கிறாங்க என்றாலும் அவங்க அத்தா அம்மா என்பதனால அவங்களுக்கு ஹிஜ்ரத் செய்தே ஆகணும், அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றியே ஆகணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன சிதுமாத்துகள் தேவைப்படுகிறதோ அத்தனை சிதுமத்துகளையும் ஒரு பிள்ளையாக ஒரு அவன் செய்தே ஆகணும். அல்லா இந்த ஆயத்துல இன்னைக்கு ஓதுன ஆயத்துல அதனுடைய அடிக்கு கீழே சொல்றான், வலாத்து ரூபோ அந்த பெண் உன்னை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக சுமந்தாள், ஒவ்வொரு சிரமமும் இல்ல அவ்வளவு கஷ்டத்தோட உன்னை சுமந்தாள், அவ்வளவு கஷ்டத்தோட உன்னை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானுகுத்தால சொல்லுவா, இந்த மனுஷனுக்கு 40 வயசுக்கு மேல ஆன பின்னாடி யா அல்லாஹ் என் பெற்றவங்களை பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்பான் அப்படின்னு அந்த ஆயத்துல சொல்றான். ஏன்னா அது வரைக்கும் என்ன செய்யாதான் அத்தா அம்மாவனுடைய எஃபெக்ட் தெரியாது. எப்ப தெரிய வருதுன்னா தனக்கு ஒரு புள்ள வந்து அந்த புள்ள தன்னை எழுத்து கேட்பான்ல, அந்த புள்ள தன்னை ஒரு மாதிரியா பேசுவான்ல, அப்ப சுருன்னு வலிக்கும்ல, வலிக்கும் போதுதான் நம்ம அத்தா அம்மா எப்படின்றது புரியும். அப்பதான் ஒவ்வொருத்தரும் நம்முடைய அத்தா அம்மா நமக்காக எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை புரிஞ்சுக்கிறான், அப்பதான் அவனுடைய நன்மைக்கு வர்றான். ஒவ்வொருத்தருடைய கடமை அத்தா அம்மாவுக்கு உண்டான முதல்ல உணவளிப்பது,
அத்தா அம்மா எவ்வளவு அவங்க சம்பாதிக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு, அத்தா அம்மா நல்லா சம்பாதிப்பாரு, அவருக்கு சொத்து இருக்கு, அக்காவுக்கு சொத்து இருக்கு, பையன் தனியா வந்துருவான். இப்போ மோஸ்ட்லி எல்லாமே அதான் தனி கொடுத்தவன் தான். இன்னும் பல இடங்கள்ல கையெழுத்து வாங்கிடுறாங்க, பொண்ணு பேசும்போதே சொல்லிடுறாங்க, பிள்ளைய தனி கொடுத்தன வச்சா கட்டி தர்றோம், அத்தா அம்மா பொருளா இருக்க மாட்டா எங்க பிள்ளை அப்படின்னு. வந்த உடனே தனி கொடுக்கணும், தனி கொடுத்தன வந்த உடனே அத்தா அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை, என்ன சம்பாதிச்சாங்களா இருக்கிறாங்களா இல்லையா எதுவும் தேவை. இவன் உண்டு இவன் பொண்டாட்டி உண்டு, அப்புறம் புள்ள வந்துச்சுன்னா பொண்டாட்டி உண்டு, இதுதான் ஃபேமிலி. இதனுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. அத்தா அம்மா சம்பாதிக்கிறது சம்பாதிக்காம இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம சம்பாதிக்கிறோமா? நம்ம சம்பாதித்தா நம்மளுடைய சம்பாத்தியத்தின் ஒரு பங்கு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் போய் சேரும். அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்லாதான் இருக்காங்க, நம்ம என்ன செய்யணும்? நம்ம அத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல, மாசம் மாசம் என்னுடைய பணத்திலிருந்து என்ன சம்பாத்தியத்திலிருந்து எங்க அத்தாவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும், எங்க அம்மாவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒவ்வொரு பிள்ளையினுடைய கடமை. அதே மாதிரி அவங்களுக்கு கசாபுவின் கதற அலைக்கு அவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, அத்தா அம்மா தான் பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு கொடுத்த பின்னாடியும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், உள்ள பெற்றா பிள்ளைக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து. எத்தனை பேர்னா வந்தாலும் சரி, முதல்லையாவது தலை பெருனா மட்டும் இருந்தது, இப்ப அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர்னா வந்தாலும் சரி, அத்தனை பேர்னாக்கு மாமனார் வீட்டுல இருந்தா மருமகனுக்கு ட்ரெஸ், மகளுக்கு ட்ரெஸ், பேரம்பைக்கு ட்ரெஸ் எல்லாம் வரும். சரி, அன்பா வாங்கி தரும்போது அலகம்தில்லா சந்தோஷம். இன்னைக்காவது ஒரு நாள் அத்தா அம்மாவுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, மாமனார் மாமியாருக்கு நாம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பழகிருக்கோமா? தப்பா ஹராமா? செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா? தப்பா? என்னைக்கா சொன்னார் அத்தா அம்மாவுக்காவது கொடுத்துருப்போம், என்னைக்கா சொன்னா மாமனார் மாமியார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோமா? யாரா இருக்கு? ஏன் அவங்க இன்னொரு அத்தா அம்மா இல்லையா? மாமனார் மாமியாருங்கிறவங்க யாரு? இன்னொரு அத்தாவும் இன்னொரு அம்மாவும் தானே. என்னைக்காச்சும் நம்முடைய காலம் அவங்க அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் என்ன வேணாலும் இருக்குதுங்க. ஒரு தாய்க்கு போய் கேளுங்க, அவளுக்கு எவ்வளவு துணி துணியா அடிக்க வச்சிருந்தாலும் சரி, தான் புள்ள கையால தர்ற ஒரு செயல் இருக்குல்ல, அது மாதிரி வரவே வராது. ஒரு தாய் எவ்வளவு கணவர் காசு கொடுக்கிறாரு, நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, இருக்கட்டும், புள்ள சம்பாதிச்சுட்டு வந்து முதல் முதல்ல கொடுக்கறாங்க ஒரு சம்பளம், மறக்கவே மாட்டார். ஒரு தாயை பொறுத்தவரை தான் புள்ள செய்யற சின்ன சின்ன உதவிகளை ரசிச்சு அனுபவிப்பார். ஏன் நாம செய்யல? ஏன் நாம செய்யக்கூடாது? அவங்களுக்கு உணவுக்கு ஒரு தகையை கொடுக்க வேண்டிய கடமை. அவங்க நல்லா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவங்க நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான உடைக்குண்டான சதவீனங்கள் நாம கொடுக்கணும். சிதமத்துகள் கதிமகும். கடைசி நேரத்துல பாவ சிரமங்கள் ஏற்பட்டுட்டா அதனாலதான் அல்லாஹ் திரும்ப திரும்ப அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான், கடைசி காலங்கள்ல அத்தா அம்மாவுக்கு பாக்குறது பெரிய குடுப்பினர். யாருக்கெல்லாம் அந்த குடுப்பினர் கிடைக்குதுன்னு தெரியாது. அத்தா அம்மாவை பாக்குறோம், அவங்க சிரமப்படுறாங்க, பெட்டோட பெட்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மலம் தெலும் அள்ள வேண்டியது இருக்கு, கழுக வேண்டியது இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அம்மா அத்தாவுக்கு நாம செய்யணும், நம்ம அம்மாவுக்கு நம்மளுடைய அக்கா தங்கச்சி வச்சு நாம செய்ய வைக்கணும். நம்மளுடைய கடமை. நாம யாரையோ காசுக்கு வச்சு செய்ய வைக்கணும்ல, மாசம் மாசம் உனக்கு இவ்வளவு 1500 ரூபாய் தர்ற, எங்க அத்தாவை டெய்லி கிளீன் பண்ணிட்டு போ, எங்க அம்மாவை டெய்லி கிளீன் பண்ண நவுதுல்லா, அதை விட ஒரு மோசமானது எதுவுமே கிடையாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மறை உறுப்பா அடுத்தவங்க பார்க்க கூடாதுதான் நினைப்பாங்க. அதே தான் முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது தன் புள்ள தன்னை சுத்தப்படுத்துறத ஒரு தகத்தை தாங்கிக்குவான். ஆனா எவனோ வந்து சுத்தம் பண்றத தாங்க முடியாது, மனசு வலிக்கும். வேற வழி இல்ல, அவனால செய்ய முடியல, அதனால வேற வழி இல்லாம ஒத்துக்குவானே தவிர, ஆனா மனசு வலிக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு கஷ்டத்துக்காக போய் அட்மிட் ஆயிடுறோம், அட்மிட் ஆன அந்த நேரத்துல நம்மள செய்ய விடாம நமக்கு அங்க திருப்பி ஏறும், அது ஏறும், உடம்ப கழுவுறன்ற பேர் அவன் தொடர்ச்சி இணைச்சி எடுக்கும் போது எவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கு. யாருலாம் இப்படியா என்ன அபாயப்படுத்தணும் அப்படின்னு நொந்து போறோமா இல்லையா? மகான்கள் தான் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. என்னோட பாக்கியாத்துடைய நிறுவனர் அகலாசத்தை பற்றி சொல்லுவாங்க, பாத்ரூம்ல இருக்கிற ஜட்ஜ் இருக்குல்ல, அந்த ஜட்ஜை மாத்த மாட்டாங்க, பழத்தா இருக்கிற வரைக்கும் அதையே வச்சு செய்வாங்களாம். அது ஒண்ணுக்கும் இல்லாம உடஞ்சி அதை யூஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமை வந்தா அடுத்த ஜட்ஜ் வைக்கும் போது அழுதுகிட்டே வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு காலமா என்னுடைய மர்மஸ்தானத்தை இந்த ஜட்ஜும் இந்த வாலியும் பார்த்துச்சு, இப்ப இன்னொரு ஜட்ஜு பார்க்க போதேன்னு அழுவாங்களாம். நமக்கு அந்த உணர்ச்சி வேணாம். நம்ம அத்தா அம்மாவை பொறுத்தவரை நமக்கு அந்த என்ன வேணும்? அவங்க சிரமப்படும் போது, அவங்க கஷ்டப்படும் போது, நமக்கு அவங்க சிரமப்பட்டவங்க தானே, கஷ்டப்பட்டவங்க, நமக்கு அவங்க தானே செஞ்சாங்க,
நம்ம செய்யும் போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. ஒரு அத்தாவுக்கு தான் புள்ள வழி இல்லாத நேரத்துல கர்மங்களை ஏற்று செய்யறான்னா அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. என் புள்ளதானே எங்க அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா யாரையோ வச்சு செய்ய வைக்கணும்ல, எங்கிட்ட காசு இருக்குன்ற பெருமையில தப்பு, பெரிய தப்பு. கடைசி காலங்கள்ல அத்தா அம்மாவை பாக்குறது நிச்சயமாக ஒரு பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கு. அதனாலதான் சொல்லலாம் அனைத்து சொல்றாங்க, அத்தா அம்மா ஒரு புள்ள கண்கலமாம பாத்துக்கிட்டா அவன் தொழுதானா நோம்பு வச்சானா ஜக்காத்து கொடுத்தானாங்கிறத கூட அதான் பார்க்க மாட்டான். அத்தா அம்மாவை கவனிச்சா தொட்டும் போவான். எனவே அவ்வளவு உயர்வுக்குரியவங்க அத்தாவும் அம்மாவும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படணும். ஐ எத்த கல்லம மாகுபில்லி, அவங்களோட ரொம்ப மிருதுவான நிலைமையில பேசணும். நான் படிச்சேன், நான் ரொம்ப படிச்சுட்டேன், நான் ரொம்ப சம்பாதிக்கிறேங்கனால அத்தா அம்மாவை எதிர்த்து அவங்க வார்த்தைக்கு மேல நம்முடைய வார்த்தைகளை பேசக்கூடாது. கடினமான வார்த்தைகள் பேசக்கூடாது. அல்லாஹ் எதுவும் இஸ்மிஹி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இப்ப எங்க எல்லாம் பேசுறதுதான் கூடுது, சின்னதுல இருந்து எல்லாமே பேர் சொல்ல கூடாது. கேட்டா அத்தா அம்மா எதுக்கு பிள்ளை, எதுக்கு பேர் சொல்லத்தானே பிள்ளை. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குறித்து அல்லாஹ் சொல்ற, யா பத்தி நிமத்தாபுது மாலா இஸ்மாவோ, அவர் காத்துடா இருக்கிறார். அவரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவை பார்த்து சொல்றாங்க, நீ கேட்காத ஒண்ணுக்கும் உதவாத இந்த சிலைகளை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது கூட அத்தாவை பேர் சொல்லி கூப்பிடலையாம். யா அபத்தி அத்தாவே அப்படிதான் சொன்னாரு அருள் குர்ஆன் சொல்லுது. அத்தாவை அம்மாவை பேர் சொல்லி அழைப்பது தவறு, அவங்கள்ட்ட மரியாதையா நடக்கணும். ஐ எம்சி கல்பகு, ஒரு இடத்துக்கு நம்மளும் அவங்களும் ஒன்னா போனா அவரை முன்னாடி விட்டு நாம பின்னாடி போகணும். அவருக்கு எது பிடிக்குமோ அதுபடி நாம நடக்கணும், அவருக்கு எது பிடிக்காதோ அதை நாம விடணும் என்றெல்லாம் சுருங்க சொன்னால் அவர்களுடைய மனம் கோணும்படி நடந்து கொள்ளக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. யார் தன்னுடைய அமல்களில் பெருசா இருந்து யார் பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டு விட்டார்களோ அவர்களுடைய சொர்க்கம் கேள்விக்குறி. யார் பெற்றவர்களை அல்ஹம்துலில்லாஹ் கண்கலங்காமல் பார்த்துக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயங்களில் அல்லாஹ்வுடைய கடமைகளில் அவர்கள் குறை வைத்திருந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் ரஹ்மானுவத்தாலா குறைகளை மன்னித்து பெற்றவர்களுடைய துஆ பரக்கத்தால் அவர்களுக்கு சொர்க்கம் தர போதுமானவன் அல்லாஹ் ரஹ்மானுவத்தாலா. வாழுகிற காலமெல்லாம் நாம் பெற்றவர்களுக்கு நல்ல குழந்தைகளாகவும், நம்மை விட்டு சென்ற பிறகு அவர்களுக்கு துஆ செய்கிற குழந்தைகளாகவும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.